بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر தற்போது புதிய பிரதமராக திரு முகமது உமர் அவர்கள் பதவியேற்பார் முகமது உமர் ஆகிய நான் இந்திய நாட்டின் பிரதமராக பதவியேற்கிறேன் இன்று முதல் பிரதமராக பதவி பிரமாணத்தையும் ரகசிய காப்பு பிரமாணத்தையும் ஏற்கிறேன் என்னுடைய இந்த பதவி காலத்தில் இந்திய தேசத்தின் இறையாண்மையை காப்பேன் என்று அல்லாவின் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகின்றேன் நேத்து போலவே மூர்த்தி அழுதுகிட்டே இருக்கிறான் இன்னைக்கு எல்லாரும் அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க அதை ஏன் கேட்கிற நேத்து மட்டுமா பத்து நாளா ராத்திரி பகலா இதே போல அழுதுகிட்டே இருக்கான் பேங்க் திறந்தாதான் அழுகே நிற்கும் போல பேங்க் எப்ப திறமான தகவல் தெரிஞ்சா ஏதோ எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்றேன் நம்ம நாட்டு நிதிநிலை நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போனதால திவாலாக நிலமைக்கு போயிருச்சு இது போக நாட்டுல கோல கொல்ல கற்பழிப்புன்னு நாடே சீரணிஞ்சு போச்சு இந்த நிலையில தான் ஜனாதிபதி முன்னூத்தி அறுபதாவது பிரிவை பயன்படுத்தி நெருக்கடி நிலையை அமல்படுத்த பார்த்துருக்காரு அப்போ எதிர்கட்சிகள் வற்புறுத்தலால பழைய பிரதமரை ராஜினாமா செய்ய வச்சு நாட்டு நிலையை சீர்படுத்த புதிய பிரதமருக்கு ஒரு சந்தர்ப்பமும் கொடுத்திருக்காரு அவர் திருக்குறான் கூறும் அரசாட்சியில் உள்ள சட்டங்கள் சிலவற்றை கொண்டு வந்து நாட்டின் நிலையை சீர் செய்வேன்னு சொல்லியிருக்காரு

தங்கமா அமெரிக்கா டாலர் இருந்தால் மட்டும்தான் அத்தியாவசப் பொருளே வாங்க முடியும் ஏ இதே திரும்ப திரும்ப பத்து நாளா சொல்ற இதை கேட்டு ராத்திரி எல்லாம் தூக்கு வர மாட்டேங்குதாப்பா ஏப்பா நீ முதல்ல அழுகை நிறுத்து நம்ம நாட்டோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா போயிருச்சு அவன் வாட்ஸ்அப்ல போடுறதை பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு நம்ம நாடு வெளிநாட்டில் அறுபத்தஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கு இது ஒரு நியூஸா நாமெல்லாம் ஒருவட்டி ரெண்டு வட்டிக்கு கடனை வாங்கவே பயப்படுவோம் ஆனா நம்ம நாட்டை ஆண்டவங்க ஏழு வட்டி ஒன்பது வட்டிக்கு கடன் வாங்கி வச்சிருக்கானுங்க இதுவும் நம்ம நாட்டோட நிதி நெருக்கடிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு மாட்டாங்களா மூர்த்தி நான் இப்ப சொல்ல போறதை கேட்டால் இன்னும் நீ அழுவ அந்த கொடுமையை கேளு நம்ம நாடு வெளிநாட்டில் வாங்கி அறுபத்தஞ்சு லட்சம் கோடி பணத்துக்கு வட்டி கெட்ட பணம் இல்லாம அவங்க கிட்டே இன்னும் நாலு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரம் கோடி கடன் வாங்கி

கொலை கொல்ல குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதுல சாதனை படைச்சிருக்கு இதையெல்லாம் நாம் நினைச்சு பார்த்தா மூர்த்தி மாதிரி அழத்தான் செய்யணும் இதுக்கெல்லாம் விடுவி பிறக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை எனக்கு நம்பிக்கையே இல்லை நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை நீதிமன்ற கேட்குன்னு பார்த்தா அந்த நீதிமன்றமே அரசாங்கம் சார் எங்க சரி அதை முடியுங்கிறா ஒரு நேச்சரிக்க தனி மனித சுதந்திரங்கிறா கல்லக்காதலை கண்டுங்காம வாழ்ந்துங்கிறா மொத்தத்தில் நம்ம நாட்டு நீதி நீதியை கட்டு ரொம்ப மோசமாக போயிருச்சு இதையெல்லாம் எப்படி சரி செய்ய முடியும் ஏய் நீ இதையே நினைச்ச அழுது என்ன வெறுப்பேத்தாத முதல்ல அழுகையை நிறுத்து இதெல்லாம் சரி செய்ய ஒருத்தன் வராமலா போவான் நேற்று கூட முகமது உமர்னு ஒருத்தர் பதவி ஏற்றிருக்கிறாரு அவராவது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லுவாரான்னு பார்ப்போம் அப்போ சுவிட்ச் பேங்க்லேருந்து கருப்பு பானை கொண்டு வந்து எனக்கு பதினஞ்சு லட்சம் கொடுத்துருவானா முதல்ல நம்ம பேங்க்ல போட்ட நம்ம பணம் சுவிஸ் இருக்கிற ஆசையா மக்கள் நல் இன்று பாராளுமன்றத்தில் திருக்குரான் கூறும் சட்டங்கள் சில நிறைவேற்றப்பட்டன நமது நாட்டின் நிதிநிலை நிர்வாகம் ஸ்தம்பித்து நாடு திவாலாகும் நிலையில் இருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதியாகிய நான் முன்னூற்றி அறுபதாவது பிரிவை பயன்படுத்தி நெருக்கடி நிலையை பிரகணப்படுத்தியிருக்கலாம் இதுவரை இத்தகைய நெருக்கடி நிலை நம் நாட்டில் ஏற்படவில்லை அதனால் நெருக்கடி நிலையை பிரகணப்படுத்துவதில் எனக்கு உடன்பாடும் இல்லை அதனால் எதிர்கட்சிகளின் ஏகமனதான ஆதரவுடன் திரு முகமது உமரை பிரதமராக ஏற்க சம்மதித்தேன் இரு அவைகளிலும் அங்கத்தினர் அல்லாதவரை கூட ஜனாதிபதியாகிய நான் விரும்பினால் பிரதமராக்கலாம் அந்த வகையில் முகமது உமர் பிரதம மந்திரி உள்ளார் அவர் நாட்டில் நிலவும் நிதி நீதி உள்நாட்டு குழப்பங்களால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சரி சரிசெய்ய திருக்குரான் கூறும் அரசாட்சியில் உள்ள சில சட்டங்களை கொண்டு வந்தார் நிதித்துறை பொறுத்த மாற்றில் சட்டம் இயற்றும் அதிகாரம் கீழ் சபைக்கு இருப்பதால் பிரதமர் சொன்ன சட்டங்கள் எளிதாக நிறைவேற்றப்படுகிறது திருத்தி அமைக்கப்பட்டுள்ள சட்டத்தின்படி மூணு மாதங்களில் பிரதமர் நாட்டின் நிலையை சீர் செய்வார் மூணு மாதங்களுக்குள் நாட்டின் நிதி நீதி மற்றும் உள்நாட்டு குழப்பங்களை சீர் செய்யவில்லை என்றால் முன்னூற்றி அறுபதாவது விதி பிரிவின்படி பழைய சட்டமே நடைமுறைப்படுத்தப்படும் பாராளுமன்றத்தில் தற்போது நிறைவேற்றப்பட்ட சட்டம் சம்பந்தமாக முன்னாள் பிரதமர் ஷரேந்திர பேடி தனது கருத்தை கூறுவார் மக்களின் நலனுக்காகவே பாராளுமன்றத்தில் சட்டங்கள் இயற்றப்படுகிறது ஆனால் தற்போது முகமது உமர் கொண்டு வந்துள்ள சட்டங்களால் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்ட சட்டம் சம்பந்தமாக பிரதமர் முகமது உமர் உரை நிகழ்த்துவார் அலைக்கும் வலைக்கும் வர்ஹமதுல்லா அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பான ஜனாதிபதி அவர்களே முன்னாள் பிரதமர் அவர்களே அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே நமது நாட்டு சட்டங்கள் சில மனிதகுல வழிகாட்டி திருக்குரானில் கூறும் அரசாட்சிப்படி தற்போது சில சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது திருக்குறான் காட்டும் வழியில் ஒவ்வொரு மனிதனும் நடந்தால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது அந்த அடிப்படையில் நாட்டின் நலம் நாடி சில சட்டங்கள் திருத்தப்பட்டுள்ளன தற்போது பாராளுமன்றத்தில் நிறைவேறிய சட்டங்களால் எந்த நன்மையும் இல்லை என்றார் நமது முன்னாள் பிரதமர் திருக்குறான்கூரம் அரசாட்சியில் உள்ள சட்டங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் நன்மை தரக்கூடியது திருக்குறான்கூரம் அரசாட்சியில் ஆட்சியாளர்களுக்கு அறிவு அவசியம் வலியுறுத்தப்படுகிறது நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் எதிரிகளுக்கும் நீதி வழங்க வேண்டும் பொய் பேசக்கூடாது மோசடி செய்யக்கூடாது அவதூறு பரப்பக்கூடாது குழப்பம் செய்யக்கூடாது வதந்தி பரப்பக்கூடாது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுதந்திரமாக வாழும் உரிமையை வழங்க வேண்டும் மதுவுக்கு தடை விதிக்க வேண்டும் பெண்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் ஆண்களுக்கு தலாக் விவாகரத்து போல பெண்களுக்கும் குழா கொடுக்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் ஊழல் செய்யக்கூடாது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ஒரே நிதி வழங்கப்பட வேண்டும் நியாயமான வரி விதிக்க வேண்டும் வட்டி வாங்கவோ கொடுக்கவோ கூடாது வசதியானவர்களுக்காக ஏழைகளை நசுக்க கூடாது இப்படி மனிதகுல வளர்ச்சிக்கு எண்ணற்ற சட்டங்களை ஆட்சியாளர்கள் மீது விதிக்கிறது திருமறை குரான் பழமையான மன்னர் கால சட்டங்களால் நமது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை சரி செய்ய முடியுமா இதுவரை பாராளுமன்றத்தில் பேசாத நமது முன்னாள் பிரதமர் தற்போது பேசுவதை பார்த்து நமது ஜனாதிபதி அவர்களும் அதிர்ந்து விட்டார் திருக்குறான் கூறும் சட்டங்கள் மன்னர் காலத்துக்கு மட்டுமல்ல இந்த உலகம் அழியும் நாள் மட்டும் மனித இனத்திற்கே அச்சட்டம் பொருந்தும் பொருளாதார என்ன வழி நம் நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு முக்கிய காரணமே மத்திய மாநில அரசுகள் பன்னாட்டில் வாங்கியுள்ள கடன் ரூபாய் அறுபத்தி எட்டு லட்சம் கோடி நாம் வாங்கிய இந்த கடனுக்கு வரிப்பணத்தில் வட்டி மட்டும் இருபத்தி ஐந்து சதவீதம் கட்ட வேண்டி இருப்பதால் தான் நாடு திவால் நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அதனால் நாம் முதலில் இந்த கடனை திரும்ப செலுத்த வேண்டும் அவ்வாறு திரும்ப செலுத்தினால் நம் நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் மீதான வரி விதிப்பின் மூலம் ரூபாய் பத்து லட்சம் கோடி திரட்டப்படுகிறது நேர்முக வருமானம் மூலம் பத்து லட்சம் கோடியும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடியும் கிடைக்கிறது இப்படி ஆண்டுக்கு இருபத்தி ஒரு லட்சம் கோடி அரசாங்கத்திற்கு வருமானம் உள்ளது இப்படி கிடைத்த தொகையில் நாட்டின் செலவு போக உள்ள மீதியையும் வரும் மூன்று மாதத்தில் திருக்குறான் கூறும் சட்டத்தை அமுல்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் தொகையையும் கொண்டு பன்னாட்டு கடனில் நாற்பது சதவீதத்தை நம்மால் அடைத்துவிட முடியும் வருமானத்தை எல்லாம் கடனுக்கே கொடுத்த அரசு சம்பளம் ராணுவத்திற்கு என்ன செய்வது நாம செலவு போக மீதி தொகையை கொண்டுதான் கடனை அடைக்க போகிறோம் இப்படி கடனை அடைத்தால் தான் நாட்டுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இல்லை என்றால் காலமெல்லாம் வட்டியும் வட்டிக்கு வட்டியும் நான் கட்ட வேண்டி வரும் ஏனென்றால் வட்டிதான் நாட்டுக்கு மிக பெரும் அபாயம் இதைத்தான் திருக்குறான் பன்மடங்கு பெருகி கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள் என்கிறது அதனால் நாம் முதலில் கடனை அடைக்க பாடுபட வேண்டும் சோப் நம்ம சொன்னத நம்ம கேட்ட பிறகு நம்ம நாட்டு பொருளாதாரம் மேன்மை அடையும் என்ற நம்பிக்கை பொறுக்குதூ சாப் இப்போ சொன்னீங்களே மூணு மாசத்திலே திருக்குறான் கூறும் அமுல்படுத்தினால் பணம் கிடைக்கும்னு அது இன்ன சட்டம் சாப் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சொல்லுகிறேன் உங்களில் செல்வந்தர்களிடையே மட்டும் செல்வம் சுற்றி கொண்டிருக்க கூடாது என்று திருமறை குரான் கூறுகிறது இதன் அடிப்படையில் அரே பாய் அம்பானி அதானி டாடா கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் போறீங்களா ஏன் ீங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வாரா கடன்களை அதாவது பெரிய நிறுவனங்கள் அரசிடம் கடனாக பெற்று வங்கிக்கு திரும்ப செலுத்தாத தொகையை கடந்த அரசு தள்ளுபடி செய்தது இல்லையே இதை நிதி அமைச்சகம் கடந்த நாடாளுமன்ற மேலவையில் ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்போ இவரு வெளிநாடு போயிட்டாரோ அப்படி தள்ளுபடி செய்த தொகை அனைத்தும் உடனடியாக வசூல் செய்யப்பட்டு பன்னாட்டு கடனை அடைக்க செலுத்தப்படும் அப்படி தொகையை தர மறுத்தால் சிறை தண்டனை வழங்கப்படும் இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்கிய வங்கிக் கடனும் நிலுவைத் தொகையும் சேர்த்து எட்டு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் கோடி தர வேண்டியுள்ளது இந்த தொகையும் இதே போன்று வசூலிக்கப்படும் இந்திய திவால் ஆணையம் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்ட புள்ளி விவரப்படி நூத்தி முப்பத்தி ஆறு கார்பரேட் நிறுவனங்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி கடன் பெற்று திவாலாகி மூடப்பட்டது அந்த நிறுவனங்களும் வட்டியை கழித்து கடனை கட்ட வேண்டும் இல்லை என்றால் உடனே தண்டனை வழங்கப்படும் உங்களுக்கு தெரியாது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி யாருக்கும் தண்டனை முடியாது தெரியாம பேசுறீங்க நான் சொன்ன கார்பரேட் நிறுவனங்கள் அனைத்தும் பண மோசடி செய்தது ஏற்கனவே கோர்ட்டில் நிரூபணமாகி உள்ளது இதையெல்லாம் எங்கே போய் முடியுமோ சரி செய்யுங்க இன்னும் மூணு மாசம் தானே இன்ஷா அல்லாஹ் மேற்கண்ட நடைமுறையால் நாட்டின் பொருளாதாரம் சீர் செய்யப்பட்டு கடன் அடைக்கப்படும் அதன் பிறகு திருக்குறான் கூறும் நியாயமான வரி இரண்டரை சதவீதம் மட்டும் மக்களிடம் வசூலிக்கப்படும் நாட்டில் முப்பத்தி அஞ்சு சதவீதம் வருமான வரி இருபத்தி சதவீதம் ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி வீட்டு வரி குழாய் வரி சாக்கரை வரி வாகனம் ரோட்டு வரி டோல்கேட் வரி இப்படி விதவிதமா வரி வாங்கிய நாட்டில் நிதி நிலையை சரி செய்ய முடியவில்லை இதில் என்னது சதவீதம் வரி வாங்கி நாட்டில் நிலைமையை சரி செய்ய முடியுமா நீங்க இப்படி விதவிதமான வரி வாங்கியது நீங்க வாங்கின கடனுக்கு வட்டி கட்டத்தான் திருக்குறான் கூறும் சட்டத்தின்படி கடனை அடைத்து விட்டாலேயே விதவிதமாக நீங்கள் போடுகிற வரி எதுவும் தேவையில்லாமல் போய்விடும் நாட்டின் வளர்ச்சிக்கு இரண்டரை சதவிகித வரியே போதுமானது இப்படித்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலையு செல்லும் அவர்கள் அன்றைய அரேபியாவை பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றி காட்டினார்கள் இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை சரி அடுத்து நீங்கள் கொண்டு வந்த பாலியல் குற்றங்கள் சம்பந்தமான அரேபியா சட்டங்களை நாட்டில் நடைமுறைப்படுத்தும் போது பாலியல் குற்றங்கள் மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா உங்க கட்சி மூத்த தலைவர்கள் சிலர் அரேபிய சட்டம் கொண்டு வந்தால் நமது நாட்டில் பாலியல் குற்றம் குறையும்னு சொல்லி அது உங்களுக்கு தெரியுமா வணக்கம் அரேபியா நமது முன்னாள் பிரதமரும் அரேபிய சட்டத்தை ஆதரித்து விட்டார் அல்ஹம்துலில்லா இல்லா ஐநா உறுப்பு நாடுகளில் உள்ள நூத்தி நாடுகளில் நம் நாடு பாலியல் குற்றத்தில் முதலிடம் பிடித்துள்ளது எனவே பாலியல் கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் பொருட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை புரிபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கும் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது இச்சட்டத்தின்படி பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு அது நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை வழங்கப்படும் ஏற்கனவே இச்சட்டத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கிவிட்டார் விபச்சாரம் என்கிற தீமையால் நாட்டு மக்களிடையே ஒழுக்கமும் ஆரோக்கியமும் கணவன் மனைவி என்ற குடும்ப உறவுகளும் சீரழிந்து வருவதால் அதை தடுக்க விபச்சாரம் தடை செய்யப்படுகிறது மனைவி அல்லாத மற்ற பெண்ணுடன் கணவன் உடலுறவு கொண்டாலோ கணவன் அல்லாத மற்ற ஆணுடன் ஒரு பெண் உடலுறவு கொண்டாலோ மரண தண்டனை விதிக்கப்படும் திருமணம் முடிக்காத ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால் பொது இடத்தில் சவுக்கடி வழங்கப்படும் விபச்சாரம் மற்றும் கள்ள உறவுகளை ஊக்குவிப்பதற்கு அடிப்படையாக உள்ளது ஆபாச இணையதளங்கள் எனவே ஆபாச இணையதளங்கள் அனைத்திற்கும் தடை விதிக்கப்படுகிறது ஆபாசத்தை தூண்டும் திரைப்படங்கள் அனைத்தும் தடை செய்யப்படும் முக்கியமாக இதற்கு மூல காரணமான மது இன்று முதல் தடை செய்யப்படும் மக்களுக்கான சட்டம்னு ஒன்று சொல்றீங்க ஆனா சில குற்றங்களுக்கு மனித நேயமே இல்லாம தண்டனைகளை அமல்படுத்த பாக்குறீங்க மனித நேயத்தை பத்தி யார் பேசுறதுன்னே தெரியல மனிதநேயம் என்பது பாதிக்கப்பட்ட அப்பாவிகளின் மீது ஏற்பட வேண்டுமே தவிர பாதிப்பை ஏற்படுத்திய குற்றவாளிகள் மீது அல்ல அந்த வகையில் கொலை கொள்ளை குற்றங்களை தடுக்கும் பொருட்டு இக்குற்றங்களில் ஈடுபடுவோர் இனி அரசு செலவில் சிறைச்சாலைகளில் உணவு கொடுத்து பராமரிக்கப்பட மாட்டார்கள் அதற்கு பதிலாக திருட்டு வழிப்பறி போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோர் கைகள் வெட்டப்படும் இச்சட்டத்தின்படி திருட்டு கொள்ளை போன்ற குற்றங்கள் தடுக்கப்பட்டு மக்களின் உயிர் மற்றும் பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் இதுபோல கொடிய தண்டனைகளை வச்சு நம்பிக்கை கொண்டோரே உங்களுக்கோ பெற்றோருக்கோ உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டுவோராகவும் அல்லாவுக்காக சாட்சி கூறுவோராகவும் ஆகிவிடுங்கள் வாதியோ பிரதிவாதியோ செல்வந்தனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவ்விருவருக்கும் அல்லகுவே பொறுப்பாளன் நீதி வழங்குவதில் மனோ பின்பற்றாதீர்கள் நீங்கள் சாட்சியத்தை புரட்டினாலோ புறக்கணித்தாலோ நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று திருக்குறானில் கூறப்பட்டதற்கேற்ப நமது நாட்டில் பிற மதத்தினர் பழி வாங்கப்பட மாட்டார்கள் அது குறித்து தாங்கள் கவலைப்பட தேவையில்லை மேலும் திருக்குறான் வழிகாட்டுதலின்படி கொலை குற்றங்களில் ஈடுபடுவோர் அக்குற்றத்தில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டால் அதற்கு அரசே மரண தண்டனை வழங்கும் என்ற சட்டமும் அமுலுக்கு வருகிறது இதனால் சட்டத்தை கையில் எடுத்து பழிக்கு பழியாக நடக்கும் கொலைகள் தடுக்கப்படும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியாகவும் இச்சட்டம் அமையும் மக்களின் நலனுக்கான சட்டம்னு சொல்லிட்டு பொருளாதாரம் மட்டுமே சட்டம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதும் காலையில் இருந்து பல சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது அதை நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன் நாட்டின் வளர்ச்சிக்கும் மனித வாழ்வுக்கும் ஜீவாதாரமே தண்ணீர் தான் திருக்குறான் சொல்லுகிறது அவனே வானிலிருந்து தண்ணீரை இறக்கினான் அதன் மூலம் ஒவ்வொரு பொருளின் விளைச்சனையும் வெளிப்படுத்தினான் என்று எனவே அந்த தண்ணீரை கொண்டு உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வீணாக கடலில் கலக்கும் நீர் சேமிக்கப்படும் அதன் முதல் அறிவிப்பாக நாடு முழுக்க உள்ள அனைத்து நதிகளும் இணைக்கப்படும் இதன் மூலம் நாட்டின் வளர்ச்சி பெருகும் இந்தியாவில் நதிநீர் இணைப்பு சாத்தியமே இல்லை ஏன்னா இதனால் ஏராளமான பாதிப்புகள் ஏற்படும் நதிநீர் இணைப்பின் மூலம் நம் நாட்டுக்கு கிடைக்கிற வளர்ச்சியோடு ஒப்பிடும்போது அது அற்பத்திலும் அற்பம்தான் அந்த பாதிப்புகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கும் நதிநீர் இணைக்கப்பட்டால் நிலத்தடி நீர்வளம் பெருகும் மின்சார உற்பத்தி பெருகும் விவசாயத்தை சார்ந்தே இந்திய பொருளாதாரம் உள்ளதால் விவசாயம் பன்மடங்கு அதிகரிக்கும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் வெள்ளச்சேதம் ஏற்படாது வீணாக கடலில் கலக்கும் தண்ணீர் சேமிக்கப்படும் இதன் மூலம் குடிநீருக்கு தட்டுப்பாடு இருக்காது நதிவழி போக்குவரத்து ஏற்படும் மீன்பிடி தொழில் பெருகும் ஏரி குளம் கண்மாய் பெருகி இயற்கையான நீர் இணைப்பால் விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தர தேவையில்லை அதனால் பல்லாயிரம் கோடி அரசுக்கு மிச்சமாகும் இப்படி நாட்டின் வளர்ச்சிக்கு ஏராளமான திட்டங்கள் நதிநீர் இணைப்பின் மூலம் கிடைப்பதால் இத்திட்டமும் அமலுக்கு வருகிறது இதன் மூலம் நாட்டு மக்களின் பொருளாதாரம் வளர்ச்சி ஆகியவை உறுதி செய்யப்படும் மூன்று மாதத்திற்கு பிறகு பழைய சட்டங்களே வேண்டும் என்று மக்கள் விரும்பினால் ஜனாதிபதி அதன் மீது முடிவெடுப்பார் நீங்கள் கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் கட்டாயம் தோல்வியில் தான் முடியும் சரியாக மூன்று மாதம் கழித்து பாருங்கள் ஜனாதிபதி என்னை அழைத்து மீண்டும் பிரதமர் ஆக்குவார் மறைவானவற்றை அல்லாகவே அறிந்தவன் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டங்கள் மனிதர்கள் வகுத்த சட்டங்கள் அல்ல நம்மை படைத்து பாதுகாக்கும் அல்லாஹ் வகுத்த சட்டங்கள் ஆகையால் திருக்குறான் கூறும் அரசாட்சியால் நமது நாட்டில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வரகாத்து மூன்று மாதம் தானே பார்க்கலாம் உங்களுடைய சட்டம் எப்படி மாற்றத்தை தருகிறது என்று கடந்த மூன்று மாதங்களாக நமது நாட்டில் திருக்குறானில் உள்ள சில சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த சட்டங்களால் நாட்டிற்கு மாற்றம் ஏற்பட்டுள்ளதா அல்லது ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம் ஏனெனில் இது குறித்து நாளை பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது நாட்டில் இச்செய்தியே பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருவதால் நாமும் இது குறித்து விவாதிக்கப் போகிறோம் இது குறித்து விவாதிக்க எதிர்கட்சியை சேர்ந்த தேசிய செயலாளர் திரு ஹஜ் கஜகஜா இங்கு வந்துள்ளார் அடுத்தபடியாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுப்பையா வந்துள்ளார் மற்றும் இது சம்பந்தமாக விவாதிக்க பொதுமக்களில் ஒருவராக மணிகண்டன் வந்துள்ளார் விறுவிறுப்பான இந்த விவாத நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் நமது நாட்டில் கொண்டு வரப்பட்ட உள்ள சட்டங்களால் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா அல்லது ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளதா என வாக்களிக்கலாம் சரி இப்ப இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க திரு கஜகஜா அவர்களே நாட்டில் எங்க மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஏமாற்றனா மீஞ்சிருக்க நாங்கள் ஆட்சி செய்த போது நாடு திவாலா ஆகிற நிலைக்கு போயிருந்தாலும் தரேஷமே கண்ட்ரோல் தீவிரவாதம் எங்க கட்டுக்குள்ள இருந்துச்சு இந்த மூணு மாதத்தில் தீவிரவாதம் அதிகமாகிருச்சுன்னு சொல்றீங்களா நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கலையே அது உனக்கு தெரியாது பாகிஸ்தான் ஊடுருவல் இப்போ அதிகமாகிருச்சு தீவிரவாதிகள் இப்போ சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் அப்போ நாங்கள் என்ன தீவிரவாதியா நீங்க யாரு நீங்க என்ன இந்துவா இன்றுவா இருந்தால் இப்படி பேச மாட்டேன் சார் அவர் ஐகோர்ட் மூத்த வழக்கறிஞர் என்ன பெரிய ஹை வழக்கறிஞர் நாட்டில் ஏதாவது குற்றம் ஆமாம் குற்றங்கள் ரொம்பவே குறைஞ்சி போச்சு நம்ம நாட்டில் பாலியல் வன்கொடுமையை கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ புதுசாக கொண்டு வந்த சட்டத்தால் அது ரொம்ப எளிதாகவே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு பொருளாதார மோசடி செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு திருட்டு குறைஞ்சி போயிருக்கு கொலை கொள்ளையெல்லாம் ரொம்ப குறைஞ்சதுக்கு காரணம் குற்றவாளிகளுக்கு ஏற்பட்டுள்ள அச்ச உணர்வு தப்பு செஞ்சா தண்டனை உறுதிங்கிற பயம் அதுதான் குற்றங்கள் குறைஞ்சதுக்கான காரணம் இதை சொல்ல வெக்கமா இல்ல நீங்க பேசுறதுல ஏதாவது உண்மை இருக்குதா எந்த அடிப்படையில் குற்றம் குறைஞ்சிருக்கு அஞ்சு வருஷத்துல மட்டும் அறுபது லட்சம் வழக்குகள் தேங்கி கிடக்கு கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி மூணு கோடி வழக்குகள் தேக்கத்துல இருந்துச்சு இதனால விசாரணை முடியாமலும் விவாதங்கள் நிறைவேறாமலும் லட்சக்கணக்கான பேர் சிறையில் வாடிக்கிட்டு இருந்தாங்க அதனால் விசாரணை கைதிகள் மன உடைஞ்சு போய் உடல் நலிந்து போய் விரக்திக்கு தள்ளப்படுவது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பங்களும் கூட சிதஞ்சு போயிருக்கு ஆனால் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள புதிய சட்டங்களால் வழக்குகள்லாம் உடனுக்குடனே முடிக்கப்பட்டு தண்டனைகள் தரப்படுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த பாலியல் வழக்குக்கு எதிரான கடுமையான சட்டத்தால் பாலியல் குற்றம் படிப்படியாக அடியோடு குறைஞ்சு போயிருக்கு இதுக்கு காரணம் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு மரண தண்டனை மாதிரியான கடுமையான தண்டனை கொடுத்தது இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால திருக்குறள் கூறும் சட்டங்களால நாட்டில் நல்ல மாற்றங்கள் உருவாகி இருக்குங்கிறேன் நாட்டில் சட்டம் ரொம்ப மோசமாக பாதிச்சு இருந்துச்சு கல்ல ஒரு சரியனும் ஓரின எச்சரிக்கை சரியனும் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு கொலையாளிகள் கிரிமினல் கூட நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க முக்கிய மந்திரிகள் மீது இருந்த குற்றத்தெல்லாம் நீதிமன்றமே தள்ளுபடி செஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு நாட்டில் திருக்குறான் கூறும் அரசாட்சியால சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு அதனால இதே ஆட்சி இதே சட்டத்தோட தொடர வேண்டும் நீதி நீதிமன்றம் மட்டுமே நாடு கிடையாது நீதிமன்றத்துக்கு வெளியே மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா கடந்த ஆட்சியில் சிலைகள் செய்ய மட்டுமே கேட்டு பாருங்க எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் ஒதுக்கப்பட்டது இந்த ஆட்சியில் ஏதும் ஒதுக்கப்படவில்லை சாராயா ஆலையை மூடியாச்சு அங்க பணியாற்றிய தொழிலாளிகள் பற்றிய கவலை இல்லை அதே போல் தான் டாஸ்மாக்கும் யோஸ்விங் யு நோ ஆபாச சினிமாவை தடை செஞ்சதால அந்த துறை கம்ப்ளீட்லி அஃபெக்டர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஆபாச சீரியல் தொலைக்காட்சியில் போடக்கூடாதுனே தடை விதித்ததால்

அப்போ தானே உங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியும் சார் நீங்கள் சொல்லுறது ரொம்ப சரி கடந்த மூணு மாசத்துல சரக்கு அடிக்காமல் தெளிவாக இருந்ததால் நாட்டோட நிலையை நிதானமாக கவனிக்கிறேன் நாட்டில் தலித்துகள் இந்த மூணு மாசத்துல அடித்து கொலை செய்யப்படலை மாட்டுக்கறிக்காக பாய்மார்கள் கொல்லப்படலை எழுத்தாளர்கள் சமூக சேவகர்கள் யாரும் கொலை செய்யப்படலை மணிகண்டன் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க புதிய சட்டத்தால் நாட்டிற்கு மாற்றமா அல்லது ஏமாற்றமா சார் என்னை பொறுத்தவரை முதல்ல புதிய சட்டத்தால் ஏமாற்றமே அடைஞ்சேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் ஒரு மடா குடிகாரன் மதுவுக்கு தடை வச்சதால் நாட்டில் எங்கேயும் மது கிடைக்கல கள்ளச்சாரையும் கூட கிடைக்கல சார் அதனால் பித்து பிடிச்சி தெரிஞ்சேன் பிரதமர் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன் வேறு வழியே இல்லைன்னு வேலை வெட்டிக்கு போனேன் வேலை செஞ்சு கூலியை வீட்டில் கொண்டாந்து கொடுத்தேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு குடும்பம்னு ஒன்று இருக்கிறது போன மூணு மாதமாக தான் தெரியும் என் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க நாட்டுல நான் மட்டும் இல்ல என்ன போல கோடி மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் திருக்குறான் கூறும் சட்டங்கள் அதனால நாளைக்கு நடக்கிற பாராளுமன்றத்தில் இந்த சட்டங்களுக்கு உறுப்பினர்கள் எல்லா வயல்களும் வாக்களிக்கணும்னு என்ன போல கோடி மக்களின் ஆசை ஐயா என் பேரு குமுதா சொல்லுங்கம்மா நான் உங்க டிவி நிகழ்ச்சிய ஆஸ்பத்திரியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க குடும்பம் வட்டி கொடுமையால கஷ்டப்பட்டுச்சு நாலு மாசத்துக்கு முன்னாடி நான் என் கணவர் ரெண்டு பிள்ளைங்களோட போய் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தீக்குளித்தோம் நான் மட்டும் உயிர் பொழைச்சு இப்போ ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் கொஞ்ச நாள் அவசரப்படாமல் இருந்திருந்தா என் கணவர் என் பிள்ளைங்க எல்லாம் செத்திருக்க மாட்டாங்க நீங்க சொல்றது புரியல மேடம் சார் பிரதமர் வட்டியை தடை செய்ததால முதல மட்டும் கட்டி மக்கள் வட்டி கடனையும் தனிநபர் கடனையும் அடைச்சாங்க அது மட்டுமா நாட்டோட கடன் நாற்பது சதவீதம் அடப்பட்டதால இப்ப பெட்ரோல் விலை முப்பது ரூபா அரிசி பருப்பு விலையெல்லாம் குறைஞ்சு போச்சு அதனால என்ன பொறுத்தவரை திருக்குர்ரான்ல உள்ள சட்டங்களால நம்ம நாட்டுக்கு நல்ல மாற்றங்களே வந்திருக்குது நன்றிங்க சரிமா சரிம்மா அடுத்து நாம நிகழ்ச்சியின் கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்ப நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்தவர்கள் அளித்த வாக்கு விவரம் என்னவென்று பார்ப்போம் நாட்டில் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள திருக்குற ஆணையில் உள்ள சட்டங்களால் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று எண்பத்தி ஐந்து சதவீத மக்களும் இரண்டு சதவீத மக்கள் மாற்றம் ஏற்படவில்லை என்றும் பத்து சதவீத மக்கள் கருத்து கூறவில்லை என்றும் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் கால் மேல காலை போட்டு பேசலாம் இவங்க சிரிக்கலாம் ஆனா நாளைக்கு பாராளுமன்றத்துல பாருங்க ஓல்டு லா வெரி குட் பழைய சட்டமே வேணும்னு வாக்களிப்பாங்க யூஷி சார் உட்காந்து பேசுங்க கோவப்படாதீங்க யோர ஆண்டின் யோர ஆண்டின் ஆல் ஆஃப் ஆண்டின் மீடியாவாது மயிலாவது வெக்கமா இல்ல போங்க நான் போறேன் நாட்டில் தற்போது கொண்டு வரப்பட்ட திருக்குறானின் சட்டங்களால் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்ற விவாத களத்தை சந்தித்தோம் நையர்களே இந்த நிலையில் நாளை கூடும் பாராளுமன்றத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்று பார்ப்போம் நன்றி அப்ப ஒரு மனதாக திருக்குறான் கூறும் சட்டமே நமது நாட்டிற்கு வேண்டும் என்று சொல்றீங்களா அமைதி அமைதி அவரை பேச விடுங்க நான் புதிய சட்டம் அனுமதிக்க மாட்டேன் பழைய சட்டமே வரவேண்டும் என்ன சொன்னார்திகளை செஞ்சாரா நதிநீர் இணைப்பு திட்டம் நடைபெற்றுக் கொண்டுதானே இருக்கி நதி செல்லும் பாதையில் வசிக்கும் மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலேயே குடியேற இரண்டு பங்கு இடமும் நிவாரண தொகையான பேங்க் பத்திரமும் வழங்கப்பட்டுள்ளது மக்கள் சந்தோஷமாக இப்ப இடம் பெயர்ந்துகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணி முடிஞ்சா தானே நதிகளை இணைக்க முடியும் மாதத்தில் நதிகளை இணைப்போம் வேணும் இப்போதுதான் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி கலிபா உமர் அவங்களோட ஆட்சி போல நாடு நிம்மதியா இருக்குதோ இப்படி உப்பு சாப்பு இல்லாம நீங்க போய் சொல்லி பழைய சட்டத்தை கொண்டு வர முடியாது கூறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பாலானவர்கள் ஆதரவு தெரிவித்ததால் திருக்குறான் கூறும் அரசாட்சி இந்தியாவில் நிலை பெற்றது அலக்துல்ல